ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கோவிந்தராஜ் அப்படிங்கிற பேருடையவர் நம்ம சென்னையில் மறைமலை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் வாழ்ந்துட்டுருக்கார். அவரோட தொழில் பற்றி பார்த்தா, அவர் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர். அங்கே இருக்கிற எல்லா ஏரியா வீட்டுக்குமே கவர்மெண்ட் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குற ஆஃபீஸ் தான் அவர் வச்சு நடத்திக்கிட்டு வராரு. அதில் அவருக்கு நல்ல லாபமும் வருது. அவரோட வீட்டில் கோவிந்தராஜ், அவரோட மனைவி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதில் மூத்த பொண்ணோட பேர் பவித்ரா. பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏஜ் வந்ததுனால சுற்றி இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், புரோக்கர் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே பொண்ணோட ஃபோட்டோ, ஜாதகம் ரெண்டுத்தையுமே கொடுத்து ஒரு நல்ல வரனா, இதே ஊர்லேயோ இல்லை இதே ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வரனா பார்த்துத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டுருக்காரு. அப்போ தான் அவரோட சொந்தத்திலேயே புருஷோத்தமன் அப்படிங்கிற பையன் கிடைச்சான். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அவனை பற்றி சின்ன வயசுலேருந்தே இவருக்கு நல்லாவே தெரியும். என்னோடய பொண்ணை நல்லா பார்த்துக்குவான், ஜாதகம் எல்லாமே செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்ல கிராண்டாக கல்யாணமும் பண்ணி வச்சார். இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. புருஷோத்தமன் அப்பாவும் அம்மாவும் பவித்ராவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பவித்ராவோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இப்போ 2023 வருடம் அந்த பெண் குழந்தைக்கு 4 ஆகுது. கோவிந்தராஜுக்கு பவித்ராவோட வாழ்க்கையை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பொண்ணு நல்லபடியா கட்டி கொடுத்துட்டோம். புருஷோத்தமன் நம்மளோட பொண்ணை நல்லா பார்த்துக்கிறான். அவ போற வீடு, மாமனார் மாமியார், இந்த மாதிரி எல்லாமே பவித்ராவுக்கு நல்லபடியாக அமைச்சு தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக அவரோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி August 27 காலையில் 10 பக்கம் அவரோட மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்த கால் பண்ணுறதே ஒரு போலீஸ் தான். போலீஸ் திடீர்னு நமக்கு எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா கொஞ்ச மாதங்களாகவே அவரோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் தான் கோவிந்தராஜா அப்படிங்கிறத கேட்குறாரு. உங்களோட பொண்ணு தான் பவித்ராவா அப்படிங்கிறதும் கேட்குறாரு. இந்த விஷயத்தை கேட்கும் போதே கோவிந்தராஜுக்கு மனசெல்லாம் அடிச்சுக்கிச்சு. பவித்ரா என்னோட பொண்ணு தான், என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு தான் கேட்குறாரு. உடனே போலீஸ் தைலாவரம்ல இருக்கிற ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட்குள்ளார உங்கள் பொண்ணோட பாடி இருக்குது, அவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. உங்களோட 4 பேத்தி இந்த வீட்டில் அழுதுகிட்டு இருக்கா, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லும் போது கோவிந்தராஜுக்கும் கோவிந்தராஜோட ஃபேமிலிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கத்தி கதறிட்டு அந்த ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. தன்னோட பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. போலீஸோட முதல் கேள்வி, உங்கள் பொண்ணு எப்படி இந்த ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க? இந்த ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட்டில் பொருட்கள்லாம் பெருசாக எதுவும் இல்லை, இவங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே தங்கிட்டு இருந்தாங்க, எதுக்காக இங்கே வந்தாங்க, யார் மேலேயாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கேட்கும் போது தான் கோவிந்தராஜ் பவித்ராவோட வாழ்க்கையில் எல்லா உண்மைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ்கிட்ட சொல்கிறார். கரெக்டாக 8 முன்னாடி 2015 தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. கோவிந்தராஜோட ஆஃபீஸில் கோவிந்தராஜுக்கு அசிஸ்டண்ட்டாக தமிழ்வாணன் அப்படின்னு ஒருத்தவனை வேலைக்கு வச்சுருந்தார். தமிழ்வாணன் டெய்லி போய் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குற வீட்லலாம் வாடகை வாங்குறதும் கனெக்ஷன் கொடுக்கறதும் இந்த மாதிரி எல்லா அசிஸ்டண்ட் வேலை எல்லாத்தையுமே தமிழ்வாணன் தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ தமிழ்வாணனுக்கும் ஓனர் பொண்ணான பவித்ராவுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்லியாக பழகி ஃபோனில் பேசி கடைசியாக ரெண்டு பேருமே ஃபோனில் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் விஷயம் கோவிந்தராஜுக்கு ஒரு நாள் தெரிய வருது. தன்னோட பொண்ணான பவித்ரா கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் பவித்ரா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனை தான் பண்ணிக்குவேன், எனக்கு தயவு செய்து கல்யாணம் பண்ணி வைங்க, உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே தானே வேலை பார்க்குறான், அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி கோவிந்தராஜ் பவித்ராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிருக்காரு. அவன் எனக்கு கீழே வேலை பார்க்குறான், அவன் வேலை பார்த்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நீ வசதியாக வாழ்ந்த பொண்ணு, உன்னோட வசதிக்கும் உன்னோட படிப்புக்கும் கரெக்டான மேட்சாக நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பவித்ராவோட மனசை மாற்றிருக்கார். மாற்றினதுக்கு அப்புறம் தான் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு புரோக்கர், சொந்தக்காரங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே ஜாதகம் தந்திருக்காரு. அப்போ தான் அவரோட லக்குக்கு சொந்தத்திலேயே புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு நல்ல பையன் நல்ல வேலையில் இருக்கான், அவனோட குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்குங்கிற வரம் வந்துச்சு. அது பவித்ராவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த வரன் பிடிச்சதுனாலையும் அவங்களோட மனசு மாறினதுனாலையும் இமீடியட்டாக சிம் கார்டு எல்லாத்தையும் டிஆக்டிவேட் பண்றாங்க. தமிழ்வாணன் இருக்க ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பிரேக்அப் பண்றாங்க. இன்னொரு சைடு கோவிந்தராஜும் இனிமேட்டு நீ என்னோட ஆபீஸ்ல வொர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தமிழ்வாணனை வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி தமிழ்வாணனும் பவித்ராவும் பிரிஞ்சது 2015 வருடத்துல. 2016 வருடம் பவித்ராவுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா வந்துச்சு. புதுசா ஒரு மொபைல் நம்பர் வாங்குறாங்க, புதுசா ஃப்ரெண்ட் சர்க்கிள், அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கை புருஷோத்தமன் அந்த லெவலுக்கு நல்லா பாத்துக்கிட்டாரு. அவங்களோட அப்பா அம்மாவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்த 4 வருடங்களுக்கு அப்புறம்
திருப்பி ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது. அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை பார்க்கும்போது அதோட பேர் தமிழ்வானன் இருக்கு. பவித்ராவுக்கு அப்போவே தெரியும் இவன் நம்மளோட எக்ஸ் லவ்வர் தான். 2015 வருடத்தில் இவனை நம்ம விட்டுட்டு தான் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணோம். அப்போவே அவங்க டெலீட் பண்ணியிருந்தா இன்னாரம் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ் லவ்வரோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது தமிழ்வானன் இவங்களை மயக்கிற மாதிரியே திருப்பி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறதை தாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு நீ போனதுக்கப்புறம் இந்த 8 வருஷ வாழ்க்கை எனக்கு ஒரு நரக மாதிரி தான் இருக்குது, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவித்ராவோட மனசை மாத்துறான். பவித்ராவுக்கு இது எல்லா விஷயத்தையும் கேட்கும் போது பேசாமல் என்னோட கணவரை நான் விட்டுட்டு உன் கூடவே வந்துருட்டா அப்படிங்கிறது மனசு தோணிகிட்டு இருக்கு. அதை வாய்விட்டும் கேட்டுட்டாங்க. நாட்கள் போக போக ஃபோன்லையும் சோசியல் மீடியாலையும் பேசிகிட்டு இருந்த இவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக நேரில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பவித்ரா வீட்டில் அதாவது தன்னோட கணவர்கிட்டையும் அவரோட குடும்பத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே போய் சொல்லிட்டு வெளியே கடைக்கு போகிறேன், கிளாஸுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து தமிழ்வாணன் கூட ஊரை சுற்ற ஆரம்பித்தாங்க. அவங்க கூட தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ்வாணனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக நின்று செல்ஃபி, ரொம்ப ரொமான்டிக்கான செல்ஃபி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து அவங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு எப்பயுமே அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா தப்புக்கும் ஒரு முடிவு கண்டிப்பாக வரும். நம்ம யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைப்போமோ அவங்ககிட்ட ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவோம். அதே தான் பவித்ராவுக்கும் நடந்திருக்கு. பவித்ராவோட ஹஸ்பண்டான புருஷோத்தமன் தவறி போய் ஒரு நாள் மொபைல் ஓப்பன் பண்ணும்போது பவித்ராவும் தமிழ்வாணனும் ரொம்ப க்ளோஸாக நின்று எடுத்த செல்ஃபீஸ், அடுத்தது போக 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 அவங்க ரொமான்டிக்காக இருக்கிற எல்லா செல்ஃபீஸுமே புருஷோத்தமன் பார்க்குறாரு. அதை பார்க்கும் போது எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே பவித்ரா கிட்ட யார் இதுன்னு கேட்குறாரு. பவித்ரா எல்லா உண்மைகளும் சொல்கிறாங்க. உனக்கு பழைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் திருப்பி நீ அதே ரிலேஷன்ஷிப்க்கு போய் எனக்கு தெரியாமல் ஏமாத்திட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் பிரச்சனை, இதுக்கு ஒரே தீர்வு டிவோர்ஸ் தான் சொல்லிட்டு உடனே ஒரு லாயரை பார்க்குறாரு. கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் வருஷ கணக்கில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் மியூச்சுவல் அப்படிங்கும் போது ஈஸியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே டீல் பண்ற வரைக்கும் பவித்ரா அவங்களோட குழந்தையோட புருஷோத்தமன் வீட்ல தான் வளரணும் அப்படிங்கறத கோர்ட் எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா பவித்ராவுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பணம் வேணும், பாதுகாப்பு வேணும், அப்பா அப்படிங்கிற அன்பு வேணும், இந்த எல்லா விஷயத்துக்கும் பவித்ரா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் புருஷோத்தமன் வீட்டில் குழந்தை வச்சுட்டு இருந்தா போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால புருஷோத்தமன் ஆகட்டும் புருஷோத்தமனோட அப்பா அம்மாவாகட்டும் யாருக்கும் பவித்ராவை பிடிக்காட்டியும் வீட்டில் வச்சு வாழ வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பவித்ரோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபோனில் இன்னமும் தமிழ்வாணன் கூட அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. 4 மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பட்டு புடவையெல்லாம் போட்டு இருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வீட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட 4 வயசு பொண்ணை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போன பவித்ரா திருப்பி புருஷோத்தமன் வீட்டுக்கு வரவே இல்லை. புருஷோத்தமன் ஆரம்பத்தில் ஒருவேளை அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ, யாரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாலும் இன்னமும் அவள் என்னோட மனைவி தான், அவளோட பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு கணவராக இருக்க புருஷோத்தமனுக்கு நீட்டாகவே தெரிஞ்சிருக்கு. பவித்ராவோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு. பவித்ரா அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி தன்னோட பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும், அதனால பொண்ணுகிட்ட பேசாமையே இருந்தார். ஆனால் இப்போ பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு எல்லாமே தேட ஆரம்பித்தாங்க. எல்லாமே தேட ஆரம்பிக்கும் போது தான் தன்னோட பொண்ணு அவளோட பழைய காதலன், அதாவது இப்போதும் தற்போதைய காதலனான தமிழ்வாணன் கூட பொத்தேரி அப்படிங்கிற சென்னையிலே இருக்கிற ஏரியாவில் போய் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு நகை பணம்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கோவிந்தராஜுக்கு தெரிய வருது. கோவிந்தராஜ் இதை கேட்டோன்னே அவருக்கு இதை விட ஒரு பெரிய அவமானம் எதுவுமே இல்லை. தன்னோட பொண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கையில் ஒப்படைச்சான், இன்னமும் புருஷோத்தமன் நல்லவனாக தான் நடந்துகிட்டு இருக்கான், என்னோட பொண்ணை இது வரைக்கும் கை நீட்டி அடித்தது கூட இல்லை, அப்படிப்பட்ட வீட்டிலேருந்து இவன் இந்த மாதிரி ஓடிட்டாலேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தார். இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு பவித்ரா இனிமேட்டு நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம நினைச்சவனோட போயிட்டோன்னு சொல்லிட்டு தமிழ்வாணன் கூட வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனால் பவித்ராவுக்கு தெரியல தமிழ்வாணன் உண்மையாகவே காதல்னால தான் பவித்ராவை கூட்டிகிட்டு போயிருக்கானா இல்லை காசுக்காக போயிருக்கானான்னு சொல்லிட்டு அவன் கூட 10 நாள் தங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தமிழ்வாணன் கூட போய் 10 நாள் தங்கினதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்திலேயே பவித்ரா போட்டிருந்த எல்லா நகையுமே வாங்கி அடகு வச்சு இது என்னோடய பிஸ்னஸ்க்காக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் காசை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 10 லட்ச ரூபா கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு பவித்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். உடனே உங்கள் அப்பாவை கால் பண்ணி
100,00,000 ரூபாவை கொண்டுட்டு வர சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணும்போது தான் பவித்ராவுக்கு அவங்க அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. என்னதான் அவன் என்னோட ஆஃபீஸில் எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வெளியே போனதுக்கப்புறம் அவனோட கேரக்டர் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் எனக்கு தெரியாது, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ சொன்னார், அப்போ கேட்டேன். ஆனால் இப்போ அவன் திருப்பி என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நான் எதுக்காக இப்போ திருப்பி வந்தனே தெரியல, இப்போ நான் வந்தவனும் கெட்டவனாக இருக்கான், நான் கட்டிக்கிட்டவன் கூட இப்போ என்னோட டிவோர்ஸ் கேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் எப்படி என்னோட அப்பாவோட முகத்தில் முழிப்பேன், அவருக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் பவித்ரா இருந்தாங்க. இந்த மாதிரி மாதங்கள் போய்கிட்டே தான் இருந்துச்சு, அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான், அவனை பற்றி போலீஸ்டையோ யார்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண தமிழ்வாணனை இப்போ பவித்ரா லவ் பண்ணலை, 8 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கேபிள் டிவி ஆபரேட்டர் அசிஸ்டண்டா இருந்த தமிழ்வாணன் இப்போ ஒரு பார்ட்டி அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்ந்து அதுல ஒரு மெம்பர் ஆகி அவனுக்குன்னு சொல்லி கான்டாக்ட் இருக்கு, அவனுக்குன்னு சொல்லிட்டு போலீஸோட கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவனை நான் எப்படி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பவித்ராவுக்கு தெரியவே இல்லை. கடைசியாக எந்த டார்ச்சரும் தாங்க முடியாமல் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட அப்பாவை வந்து பார்த்துருக்காங்க. அப்பா கிட்ட தமிழ்வாணன் 10,00,000 ரூபா கேட்குறான்ப்பா, நீங்கள் சொன்னதை நான் ஆரம்பத்திலேயே நம்பியிருக்கணும், தயவுசெய்து ஒரு 10,00,000 ரூபா தரீங்களா, நான் தமிழ்வாணனை விட்டுட்டு என்னோடய குழந்தையை கூட்டிட்டு நான் உங்கள் கூடவே வந்து தங்கிறேன், புருஷோத்தமன் என்னை டிவோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்தால் போதும்ப்பான்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லியிருக்காங்க. கோவிந்தராஜுக்கு இதை தாண்டி என்ன வேணும், என்னோட பொண்ணோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த லைஃப்காக நான் 10,00,000 ரூபா தூக்கி தமிழ்வாணனுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அதே இடத்துல பவித்ரா வீடியோவே எடுக்க வச்சாங்க, அவங்களோட அப்பாவோட தலையில கை வச்சு 10,00,000 ரூபா எனக்கு தராரு, அதை நான் தமிழ்வாணன் கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் என்னோட குழந்தையை கூட்டிட்டு எங்க அப்பா கூடவே வந்து வாழ்ந்துட போறேன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தமிழ்வாணனுக்கு காட்டுறதுக்காக. தமிழ்வாணனுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா 10,00,000 ரூபா தரங்கிறத ஒத்துக்கிட்டாருன்னு. அடுத்ததா அந்த 10,00,000 ரூபாவை கோவிந்தராஜ் ஒரு சைட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக 27 ஆம் தேதி அவரோட பொண்ணு தைலாவரம் அப்படிங்கிற ஒரு ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளார தூக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு காலும் வந்திருக்கு. அவருக்கு ஒரே ஒரு டவுட் தான், எதுக்காக என்னோட பொண்ணு தைலாவரம் போனான், அதுவும் என்கிட்ட சொல்லாமையே போயிருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்னை வந்து பார்க்கும் போது இன்னமும் நான் பொத்தேரி வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னான், திடீர்னு தைலாவரம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறி அடுத்த நாளே இவ தூக்கு போடணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு கொலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோவிந்தராஜ் போலீஸுக்கிட்ட ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ முதற்கொண்டு காட்டுறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பொண்ணு என்கிட்ட பார்த்தா நான் 10,00,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன், அந்த வீடியோ ப்ரூஃப் வேறு இருக்குது, இதை தாண்டி அவனுக்கு என்ன தேவை, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறவெல்லாம் இல்லை, அவள் தூக்கு போட்டு மாட்டுறதுக்கான ஒரு கோலத்தனலாம் இல்லை, கண்டிப்பாக இது ஒரு கொலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போலீஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. போலீஸ் இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறம் உடனே தமிழ்வாணனை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தேவையான என்கொயரி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. தமிழ்வாணனை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சேர்ந்திருக்க பார்ட்டி மூலிமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, போலீஸால் எதுவுமே முன்னேற முடியல, பார்ட்டியோட பவர் வச்சு எது எதையோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு கோவிந்தராஜோட குடும்பமும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தமிழ்வாணன் ஒரு பெரிய பார்ட்டியில் இருக்கிறதுனால போலீஸோட காண்டாக்ட் நிறையா இருக்குது, எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் இருக்கிறவங்களாகட்டும் தமிழ்வாணன் ஆகட்டும் எங்களுக்கே கால் பண்ணி இந்த கேஸை நான் வித்ட்ரா பண்ணியே ஆகணும், இல்லாட்டி என்னோட 2வது பொண்ணை கிட்னாப் பண்ணி அவளோட வாழ்க்கையே முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறான்னு பப்ளிக்காகவே அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் ஜெயிலில் இருக்காரா இல்லை வெளியே இருக்காரா, போலீஸ் அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரொசீட் பண்ண முடியுதா இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல. அவர் என்ன பார்ட்டியில் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற பார்ட்டி நேமும் நம்ம இந்த சேனலில் சொல்லலை, ஏன்னா ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கும் போது அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக அதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதில் இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் தப்பு பண்ணி கடைசியாக பார்ட்டியோட பேரை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலில் அந்த பார்ட்டியோட பேர் சொல்லலை. இதுதான் பவித்ராங்கிற பெண்ணோட காதல் கதை. அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, போய் அவங்ககிட்ட சேரலாமேன்னு இருந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க அப்பா சொன்னதை கேட்டவங்க 4 வருஷம் கழிச்சு திருப்பி அவன் எனக்கு பிங்க் பண்ணுறான், திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறான் அப்படிங்கும் போது மனசு மாறி போனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. இப்போது அவங்க அந்த ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இருந்தா உயிரோட அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம். பவித்ரா அவனுக்கு ரிப்ளை பண்ணும் போதும் அவங்க கூட போகணும்னு நினைக்கும் போதும் அவங்களோட 4 வயசு பெண் குழந்தைய அவங்க நினச்சி கூட பார்க்கல. இப்போது அந்த 4 வயசு பெண் குழந்தையோட வாழ்க்கை நினைச்சு பாருங்க, தன்னோட அம்மா இறந்துட்டாங்க, எதனால இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது அந்த பெண்ணுக்கு புரிய வரும்போது அந்த குழந்தை எந்த லெவலுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறத யோசிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தப்பான
தவறான முடிவு எடுக்கும் போது அது உங்களோட குழந்தைங்களை எந்த லெவலுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு 100க்கு 1000 டைம் யோசிங்க. அந்த விஷயத்த யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமா தோணாது. இந்த இடத்துல இன்னொரு பவித்ராவா யாரும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தையே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே ஒரு க்ரைமில் தான் முடியும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துலையும் பவித்ரா அப்படிங்கிற ஒரு உயிர் போயிருக்கு. இந்த க்ரைமில் அவங்க மர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை பவித்ராவே ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இந்த மாதிரி எந்த விஷயமும் புரியல. ஆனால் இந்த தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு பக்கம் தமிழ்வாணன் ஓகே பவித்ரா நம்மளோட வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, இனிமேட்டு நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்வாணன் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிடும் போது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இனிமேட்டு நம்ம திருப்பி அவங்க கூட பேச வேணாம், இனிமேட்டு நம்ம பாஸ்ட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க நடந்திருந்தா கூட இந்த இடத்துல அந்த க்ரைம் அந்த ஒரு உயிர் போயிருக்காது, 4 வயசு குழந்தை அனாதையாக நின்றுருக்காது. இந்த வீடியோ கேட்குற எல்லாருக்கும் பல கேள்விகள் வரும். ஒரு பக்கம் தமிழ்வாணன் கெட்டவனு தெரிஞ்சு போச்சு உனக்கு, நீ அவங்ககிட்ட போன ஓகே, அதுக்கப்புறம் அவன் கெட்டவன் காசு கேட்குறான் அப்படிங்கும் போது நீ ஸ்ட்ரைட்டாக அப்பா கிட்ட வந்திருக்கலாம்ல, எதுக்காக நீ 10 லட்ச ரூபா அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்த அப்படின்னா தமிழ்வாணன் எதையாச்சும் வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா? சப்போஸ் இன்னொரு சைடு கோவிந்தராஜுக்கு தமிழ்வாணன் தான் கெட்டவனு தெரிஞ்சிருச்சு, அவன் 10 லட்ச ரூபா கேட்குறானா பரவாயில்ல போ, அவன் 10 லட்ச ரூபா கேட்டால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்காக அவர் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல 10 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு தமிழ்வாணன் இவங்க கிட்ட என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணான் அப்படிங்கிறத போலீஸ் இன்னும் எதுவும் வெளியே சொல்லலை. அதனால அவங்க ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாலோ இல்லை தமிழ்வாணன் பற்றி வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ் தெரிஞ்சாலோ இந்த கேஸில் தமிழ்வாணனுக்கோ இல்லை வேற யாருக்காச்சும் சம்பந்தம் இருக்கா என்ன தண்டனைங்கிற எல்லா அப்டேட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.